times young people want to grow or go faster, but parents wants them to be stronger. Clear? நிறைய இளைஞர்கள் வந்து வேகமா எல்லாமே நடக்கணும். So good that they want to grow and learn, but they want to grow faster. அவங்களுடைய நிலையை விட அடுத்த நிலைக்கு வந்து நான் ஃபாஸ்டாக போகணும் அப்படின்றது. டுடே வி ஆர் கோயிங் டு சி ஃபியூ திங்ஸ் அபவுட் மெச்சூரிங் அண்ட் நர்ச்சரிங். ஸோ நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு தேவன் எப்படி சபையை வந்து மெச்சூர் பண்ணுறாரு, எப்படி மக்களை ஒரு தேறினவராக, தேர்ச்சி பெற்றவர்களாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக எப்படி மாற்றுறாரு, எப்படி மக்கள் உதவி செய்கிறாங்க, அப்புறம் ஒரு சபையை மெச்சூரிட்டி இல்லை வளர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இந்த அந்தியோக்கியா சபை அதுல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் தெரியும் இல்லையா இந்த அந்தியோக்கியா பத்தி. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்தியோக்கியா அப்படின்னு உங்களுக்கு என்ன டக்கு ஞாபகம் வரும்? முதல் முதலில் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த சபையை பத்தி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ரீட் அப்போஸ்தலர் அதிகாரம் 8:4. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஆமென் ஆமென். சோ இந்த வசனத்தை பார்க்கும்போது இது எப்ப சிதறப்பட்ட போன சீஷர்கள் அப்படின்னா, இன்னைக்கு அப்போஸ்தலர் 7:6, 7:7 இந்த அதிகாரங்களை பார்க்கும்போது ஸ்தேவானை வந்து தேவன் தேர்ந்தெடுப்பார். ஸ்தேவானோடு கூட இன்னும் 6 பேரை தேர்ந்தெடுத்து சபையுடைய பல்வேறு தேவைகளுக்காக, அந்த விதவைகளை டேக் கேர் பண்ணும் அப்படின்றதுக்காக தேவன் தேர்ந்தெடுப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்கும்னா, ஸ்தேவானை வந்து எல்லாரும் அவர் ஆவியிலையும் மற்ற எல்லா விஷயங்களையும் வல்லமையா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட ஆரம்பிச்சுவாங்க. அந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அவரை கல்லெறிந்து கொலை செஞ்சிருவாங்க. ஸ்தேவான் தான் முதல் இரத்த சாட்சி. அவருடைய அந்த மரணத்துக்கு பிரகாரம் நிறைய பேர் வந்து சிதறி போகக்கூடியவங்களா இருப்பாங்க சீஷர்கள். நிறைய இடங்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. நம்ம தொடர்ந்து படித்தோம் அப்படின்னா பிலிப் அப்படின்றவர் சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவார். அங்கேதான் அந்த எத்தியோப்பிய நிதி மந்திரி அவர் சீஷராக மாறுவார். அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது பேதுரு நிறைய இடங்களுக்கு போய் அவரும் பிரசங்கிப்பார். யோப்பா பட்டணம், இன்னும் நிறைய பட்டணங்களுக்கு போய் பிரசங்கிக்கும் போது நிறைய பேர் வந்து சீஷர்களாக மாறுவாங்க. அப்படி போகும்போது அப்படி சிதறப்பட்டவர்களில் ஒரு சில பேர் இந்த அந்தியோக்கியா பட்டணங்களுக்கு வந்து போக ஆரம்பிப்பான். ஸோ நம்ம அந்த வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 11:19. அப்போஸ்தலர் 11:19. ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் வெனிக்கே நாடு, சீப்புரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித் திரிந்தார்கள். அமே. சோ இந்த வசனங்கள் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே தெரியும், ஷேர் பண்ணது போல இந்த சிதறப்பட்ட சீஷர்கள் எல்லாருமே நிறைய இடங்களுக்கு போய் அவங்க சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்போ தொடர்ந்து இந்த அந்தியோக்கியா பட்டணம் அப்படின்றது எருசலேம் நகரத்திலிருந்து ஆல்மோஸ்ட் 800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அந்த வழியில் அந்த அந்தியோக்கியா பட்டணம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து சுவிசேஷத்தை வந்து பிரசங்கித்தாங்க அப்படின்றது பார்க்கணும். இன்னைக்கு சீஷர்களுக்கு எந்த சூழ்நிலையிலுமே ஈவன் தோ வாட் எவர் ஹேப்பன் தே நெவர் ஸ்டாப் ஸ்ப்ரெடிங் த காஸ்பல். ஒருபோதும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறது வந்து அவங்க நிறுத்தவே இல்லை அப்படின்றது பார்க்கணும். ஈவன் இப்போ இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட நம்ம பார்க்க முடியுது, நிறைய பேர் வந்து சீஷர்களாக மாறினாங்க. இன்னைக்கு கூட நம்ம செல்லப்பிள்ளை பிரதரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இன்னும் நிறைய சபைகளில் நிறைய ஞானஸ்தானம் நடக்குது. இன்னைக்கு இந்த உலகமே முடங்கி கிடந்தாலும் கூட இன்னைக்கு தேவன் அவருடைய வசனங்களை பிரசங்கிக்கிறதுல ஒரு காலம் வந்து அவர் ஸ்டாப் பண்ணுறதே கிடையாது. நிறைய நேரங்களில் நம்ம அதை நம்புறது இல்லை. என்ன பண்ணுவோம்னா, ஓகே இந்த சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு வில் ஸ்டாப், வில் வெயிட் ஃபார் த ரைட் டைம். நம்ம ஒரு அற்புதமான ஒரு சரியான நேரத்துக்காக வந்து நம்ம காத்துக்கோம். ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த அந்தியோக்கியா பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இது வந்து எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா, ரோம், அலெக்சாந்திரியா இந்த பட்டணங்கள்லாம் ரொம்ப மிகப்பெரிய பட்டணம். இது வந்து 3வது பட்டணம், மிகப்பெரிய பட்டணங்கள்ல இது ஒன்று. இது 3வது. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 500,000 ஜனங்கள் வந்து இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாம 1/7 ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் ஜூவிஷ். யூதர்கள் வந்து நிறைய அந்த பட்டணத்துல இருந்தாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ அதனாலதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கு, சில பேர் அந்த 19வது வசனத்துல முதல்ல யூதர்களுக்கு தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறமா யூதர்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கிரேக்கர்கள் அதாவது புறஜாதியார்கள் தேவனை பற்றி தெரியாதவங்களுக்கும் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் சீஷர்களாக மாறினாங்க அப்படின்றத பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்டியன் ஹிஸ்டரி எருசலேமுக்கு அப்புறமா இந்த அந்தியோக்கியா பட்டணம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யறதுக்கு வந்து ஒரு ஒரு நகரமா இருந்தது. இட் வாஸ் அ பர்த் பிளேஸ் ஆஃப் ஃபாரின் மிஷன்ஸ். இந்த அந்தியோக்கியா பட்டணத்துல இருந்துதான் நிறைய மிஷன் டீம்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடியங்களா இருந்தாங்க. எப்படி கோயம்புத்தூர் சர்ச், சென்னை சர்ச்ல இருந்து கோயம்புத்தூர் சர்ச் வந்து, அப்புறம் கோயம்புத்தூர் சபையில இருந்து ஈரோடு, சேலம், திருப்பூர், இப்போ பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டி, இன்னும் நிறைய சபைகள் இங்க இருந்து கரூர், இது எல்லாமே செல்லக்கூடியதா இருந்தது. அதே போல அந்த அந்தியோக்கியா பட்டணம் அப்படின்றது இஸ் அ மிஷன் ஹப். அந்த இடத்துல இருந்து தான் நிறைய இடங்களுக்கு வந்து சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடியதா இருந்தது. அது இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்போஸ்தலர் 11:26 வந்து முதல் முதல்ல வந்து சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த சபையோட ஒரு சின்ன பேக்ரவுண்ட். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நம்ம சபையும் இந்த அந்தியோக்கியா சபையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடியங்களா இருக்கும். ஏன் அப்படின்னா, வாட் வி ஆர் டூயிங் இஸ் ஃப்ரம் த பைபிள். நம்ம தேவனுடைய வசனங்கள் பிரகாரம் நம்ம பின்பற்றதுனால அந்த அந்த பிரின்சிபல்ஸை வந்து வி ஆர் ஃபாலோயிங். அவர் மெயின் purpose is to make disciples. இப்போ சீஷர்களை உருவாக்குறது தான் தேவன் வந்து நம்மளுக்கு கொடுத்த ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ அது ஒவ்வொரு சீஷர்களும் வந்து அப்போ ரொம்ப அது அவங்களுடைய நோக்கமாக இருந்ததுனால சிதறைப்பட்டவர்கள் எங்கே போனாலுமே சீஷர்களை உருவாக்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டாக் ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட்ஸ் அபவுட் மெச்சூரிங் த டிசைபிள்ஸ். சீஷர்களை முதிர்ச்சி அடைவர் செய்வது. ஸோ அதே அதிகாரத்தில் 20 நம்ம படிக்கலாம், வசனம் 20-21 அவர்களில் சீக்குடுத்தீவாரும் சீரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். ஏற்கனவே ஷேர் பண்ணது போல இங்க முதல்ல ஒரு சில பேர் வந்து யூதர்களுக்கு மட்டும், ஓகே, கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சவங்க, தேவனை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தேவனோட கரங்கள் வந்து அவரோட கூட இருந்ததுனால அவங்க கிரேக்கர்களுக்கும் தேவனை பற்றி தெரியாதவங்களுக்கும் வந்து பிரசங்கிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள், அநேக ஜனங்கள் வந்து அவருடைய சீஷர்களாக மாறினாங்க, தேவனிடமாக திரும்பினார்கள் அப்படின்றது பார்க்கும். ஸோ வி ஷுட் ஆல்சோ ஆல்வேஸ் பிலீவ் தெர் இஸ் ஆல்வேஸ் ஹார்வெஸ்ட் தெர். அறுவடை எப்பொழுதுமே இருக்கு, எல்லா இடத்துலையுமே இருக்கு. சம்டைம்ஸ் எது நம்மளை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கை தான். ஓகே, நம்மளால் அதை செய்ய முடியுமா முடியாதா? இப்போ இவங்களுடைய இந்த வசனங்களில் கூட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நம்பிக்கை எதுவாக இருந்தது, வெறும் யூதர்களுக்கு மட்டும், ஓகே, குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நான் சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. தென் அவங்களுடைய வாழ்க்கையை மாறினதை பார்க்கும்போது நிச்சயமா இதோட இது ஸ்டாப் ஆகல, நான் இன்னும் என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி, ஓகே, நான் தேவனை பத்தி தெரியாதவங்கன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு அவங்க விசுவாசிச்சாங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய வசனங்கள் வந்து விரிவடைய தொடங்கினது அப்படின்றத பார்க்கும்போது நிறைய பேர் அதை நம்பினாங்க, நிறைய பேர் சீஷர்களா மாறினாங்க அப்படின்றத பார்க்கணும். நம்ம தொடர்ந்து படிக்கலாம் 22-24. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமேன். ஸோ இங்க பார்க்கும்போது இந்த அந்தியோக்கியா சபை அப்படின்றது இப்பதான் தொடங்கியிருக்கு. இட்ஸ் அ பேபி சர்ச், நவ் ஒன்லி இட்ஸ் பார்ன்.
எல்லாரும் அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து இளம் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சு இதை கேள்விப்பட்டவனே இந்த எருசலேம் சபை என்ன பண்றாங்க அப்படின்னா தே சென்ட் பர்னபா பர்னபா அப்படின்றவரை வந்து அந்த அந்தியோக்கியா சபைக்கு அனுப்புறாங்க அங்க பார்க்கும்போது தேவனுடைய கிருபையினால அங்க எங்க என்னென்னலாம் நடந்ததோ அவர் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவர் அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே தெரியும் பர்னபா அப்படின்னா உற்சாக ஆறுதலின் மகன் சோ இன் என்கரேஜ்ட் அகெயின் ஒரு சில விஷயங்கள் அவரை பத்தி சொல்லியிருக்கு He was a good man, full of Holy Spirit, faith and விசுவாசத்திலையும் நல்ல நற்குணசாலியமா இருக்கிறார் ஆவியிலும் அவர் நிறைந்த நபரா இருக்கிறாரு அவர் நிறைய பேரை வந்து அவர் தேவனிடமாக வர்றதுக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு பார்க்கும் இன்னைக்கு தேவன் வந்து உலகத்துல நிறைய வாய்ப்புகளை வந்து தேவனை பற்றி தெரியாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்பயுமே ஆவலா இருக்கிறாருன்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த விஷயம் இந்த பர்னபா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஹி வாஸ் நாட் வெயிட்டிங் அவர் வந்து எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் இல்லை வந்து எனக்கு ஒரு விஷயம் இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நான் ஒரு நல்ல மனிதராக மாறுறேன் இல்லை நான் வந்து என்னோட விசுவாசத்தில் வளர்றேன்னு சொல்லிட்டு அப்படி இல்லை இஸ் ப்ரிப்பேரிங் ஆல்ரெடி இஃப் ஈ வாஸ் ப்ரிப்பேர்ட் இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம் செல்ஃப் உடனே அதனால தான் அவருடைய வாழ்க்கையை பார்த்த உடனே இவர் போய் மற்றவங்களுக்கு வந்து வசனம் சொல்றதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் 25-26 படிக்கலாம் நம்ம தொடர்ந்து 25-26 பின்பு பர்னபா சவுலை தேடும்படி தர்சுவுக்கு புறப்பட்டு போய் அவனை கண்டு அந்தியோவியாவுக்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று பார்த்ததுக்கு அப்புறமா பர்னபா அவரை பார்க்கிற அவர் நிறைய விஷயங்கள் செய்யறாரு அதுக்கப்புறம் இ வென்ட் டு சால் ஓகே சவுல் நம்ம 9வது அதிகாரத்துல அவர் சீஷரா மாறுவாரு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7-8 இயர்ஸ் வந்து சவுலை பத்தி எதுவுமே இருக்காரு அதனால பர்னபா என்ன பண்றாரு மறுபடியுமா எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்றதுக்காக பவுலை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு வந்து போதிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நிறைய சீஷர்கள் வந்து உருவாக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து தேவனிடமாக திரும்பினாங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த விஷயங்கள் ஏன் இதை பத்திலாம் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஸோ வென்எவர் தெர் இஸ் அ நீட் இப்போ ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா இந்த சீஷர்கள் வந்து அமைதியா இல்லை உடனடியாக வந்து பர்னபாவை அனுப்பணும் இல்லை இந்த ஒரு சபை வந்து ஒரு எங்கா இருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் உடனடியாக அந்த சபையை போய் நாங்கள் பார்க்கணும் அதுக்கு யாராவது போய் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக உடனடியாக பர்னபாவை அனுப்புகிறாங்க ஸோ பர்னபா வி நோ தட் இஸ் ஆல்ரெடி வி நோ தட் இஸ் அ என்கரேஜிங் பர்சன் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு என் கூட இவர் இருந்தால் ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக சவுலை போய் தேர்ந்தெடுத்து சவுலை போய் கண்டுபிடிச்சி அவரை கொண்டு வர்றாரு சவுல் ஆக்சுவலாக அவர் இருந்த இடத்துலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 250 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து உபதேசிக்க தொடங்குறாங்க நிறைய பேர் சீஷர்களாக மாறுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஸோ காட் ஹஸ் கிவன் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு நம்ம சீஷர்களாக மாறுறதுக்கு நம்மள நிறைய பேர் இதில் முதிர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நிறைய ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் இல்லை ஒரு சில பேர் வந்து இப்போதான் நீங்கள் சீஷர்களாக மாறிட்டுருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தேவனுக்காக செய்யணுன்ற அந்த வாஞ்சை இருக்கலாம் நீ தேவன் எப்படி ஒரு சபையை மெச்சூர் பண்ணுறார் அப்படின்னா ஸோ த ஓல்டர் கிறிஸ்டியன்ஸ் வில்லிங் டு கோ அண்ட் ஹெல்ப் த யங்கர் கிறிஸ்டியன்ஸ் த ஓல்டர் சர்ச் இஸ் வில்லிங் டு கோ அண்ட் ஹெல்ப் த யங்கர் யங்கர் சர்ச்சஸ் த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் இளம் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க முயற்சி எடுத்து போகிறதுனால இப்படி தான் வந்து சபை வந்து மெச்சூர்ட் ஆகுது இப்படி தான் வந்து சபையை வளரக்கூடியதாக இருக்கும் இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எனக்கு எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசுறதுனே தெரியாது எப்படி ப்ரேயர் பண்ணுறதுன்னு தெரியாது பைபிள் வசனங்கள்லாம் வந்து நிறைய புரியவே புரியாது ஸோ அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய அந்த முதிர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பாப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம் இல்லை எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னா நான் போய் அவங்க கிட்ட கேட்கும்போது ஓகே இந்த வசனம் இதை பற்றி தான் சொல்லுது இப்படிதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து பைபிள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தான் ஸோ அப்படியே தொடர்ந்து கொஞ்ச காலம்
கடந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் சபையில வந்து லீடர்ஷிப்ல வரும்போது அதுக்கப்புறமா மேரேஜ் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்க்கும்போது எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எனக்கும் ஜோசபினுக்கும் எப்படி எங்களுடைய ஸ்கெடியூல் ஆர்கனைஸ் பண்றது, எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி பிரிச்சுக்கிறது, எப்படி நாங்க ஒவ்வொரு வேலைகள் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் வந்து தெரியாது. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எப்படி நம்மளோட டைமும் மேனேஜ் பண்ணோம், அதே நேரத்துல ஃபேமிலிக்கும் டைம் கொடுக்கணும், மினிஸ்ட்ரிக்கும் டைம் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எதுவுமே ரொம்ப பிளாங்கா இருந்தது. அப்ப டிலிபா பிரதர் பிரீத்தி சிஸ்டர், அப்ப நாங்க மதுரையில இருந்தோம், அப்ப அவங்க தான் வந்து ஓகே நீங்க இப்படி பிளான் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, இவங்களை போய் சந்திங்க, சபையை இப்படி வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீச் பண்ண பிள்ளைங்களா இருந்தாங்க. இன்னைக்கு தேவனுடைய திட்டம் வந்து அப்படிதான் இருக்கும். இஃப் யூ ஆர் ஓல்டர் கிறிஸ்டியன்ஸ் ஆர் இஃப் யூ ஆர் கிறிஸ்டியன்ஸ், அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு டீச் அதர்ஸ், டு மெச்சூர் அதர்ஸ். அப்படிதான் வந்து சபை வந்து ஒரு முதிர்ச்சி அடையக்கூடியதா இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது. ஸோ அதே நேரத்தில் as we know the church is a family, சபை அப்படின்றது ஒரு குடும்பமா இருக்கு. அப்படி குடும்பமா இருக்கும்போது even younger people should go and take help from the older people. ஓகே, எனக்கு தெரியல இந்த அந்தியோக்கிய சபையிலிருந்து யாராவது போயிட்டு உதவி கேட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது சரியா தெரியல. பட் younger people also can go and take help from each other. So that's how the church is growing. So today let's think about, are we humble enough to take help? Or are we eager enough to go and help others? நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நம்ம முதிர்ச்சி அடையிறதுக்கும் நம்ம வளர்ச்சி அடையிறதுக்கும் நம்ம தடையா இருக்க, எந்த ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வளர வேண்டியது இருந்ததுன்னா நம்ம மற்றவங்க கிட்ட போய் நம்ம உதவி எடுத்துக்கிறோமா, இல்லை யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய வரும்போது அந்த உதவியை வந்து நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்ம உதவியை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம தயாரா இல்லைன்னா நம்மளால முதிர்ச்சி அடைய முடியாது. தே நீட் பர்னபாஸ், தே நீட் பால், தென் ஒன்லி த சர்ச் ஹஸ் க்ரூ அலாட். அவர்களுக்கு பர்னபா தேவையா இருந்தாரு, அவர்களுக்கு வந்து பவுல் தேவையா இருந்தாரு, அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையில வந்து நிறைய வளர்ச்சிகள் வந்து ஏற்பட்டது. ஸோ இன்னைக்கு ஒருவேளை நீங்க பைபிள் படிச்சுட்டு இருக்கலாம், ஸோ எனக்கு கூட ஞாபகம் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்டார்ட் மை லீவ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் எப்படி மாறணும், எப்படி நான் ஒரு சில விஷயங்கள் மனந்திரும்பணும், ஒரு சில தவறான பழக்கங்கள்ல இருந்து நான் எப்படி மாறணும்ன்றது வந்து எனக்கு தெரியாமலே இருக்கு. ஸோ எப்போ ஒருத்தவங்க பைபிள் மூலியமா எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, பர்னபா மாதிரி ஒரு பிரதர் இல்லை பவுல் மாதிரி ஒரு பிரதர் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச உடனே தான் ஓகே லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் மாறணும் அப்படின்றது வந்து என்னோட வாழ்க்கையில கத்துக்கூடியதா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறக்கூடியதா இருந்தது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஆர் பி மெச்சூரிங், நம்மளோட வாழ்க்கையில நம்ம வளர்றவங்களா இருக்கிறோமா, அதே நேரத்துல ஆர் வி ஹெல்பிங் பீப்புள் டு மெச்சூர். இன்னைக்கு நான் முதிர் ஓல்டர் கிறிஸ்டியனா இருந்தேன் அப்படின்னா, ஓல்டர் கிறிஸ்டியன்ஸ்னா உங்களுக்கு அப்புறம் யாராவது சீஷரா மாறி இருந்தாங்கன்னா நீங்க ஓல்டர் கிறிஸ்டியன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, அப்படி இருக்கும்போது நாம் இன்னொரு சீஷர் வளர்றதுக்கு நான் உதவி செய்யக்கூடியனா இருக்கிறேனா அப்படின்றத வந்து நான் யோசிப்போம். ஓகே, யா, அடுத்தது நம்ம வில் வில் கண்டினியூஸ்லி ரீட் வெர்ஸ் 27-30, 27-ல இருந்து 30 வரைக்கும் நம்ம படிக்கலாம். அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழுந்து, உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிழவதியூராயனுடைய நாட்களிலே உண்டாயிற்று. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டுமென்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா சபுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து மூப்பர் இடத்திற்கு அனுப்பினார்கள். ஆமேன், ஆமேன். ஸோ இந்த வசனங்கள் பார்க்கும்போது சீஷர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தே ஆர் நாட் ஓன்லி மீட்டிங் த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், தேர் ஆல்சோ மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் பிசிக்கல். அவங்க ஆவிக்குரிய தேவைகள், வசனம் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, சீஷர்களை வந்து ஸ்திரப்படுத்துறது, இதுவும் இந்த உதவிகள் மட்டும் செய்யாம இந்த வசனங்கள் பார்க்கும்போது அந்த கொடிய பஞ்சம் உண்டாயிருந்தது, அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சீஷர்கள் என்ன பண்றாங்க, இன்னொரு சீஷர்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்க இடத்துல பணம் கொடுத்து அனுப்புனாங்க, அவங்க போய் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க,
அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிறைய பேர் நம்மளுக்கு நிறைய சிஷியர்கள் நம்மளுக்கு உதவி செஞ்சுருந்தாங்க. நிறைய பேருக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கும் சரி, நிறைய நம்ம தேவைகள் சந்திக்கிறதுக்கு சில பண உதவிகள் இதெல்லாம் வந்து மற்ற சிஷியர்கள் வந்து நம்மளுக்கு இந்த கொரோனா டைம்ல நம்ம நிறைய வேலை இல்லாதவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க உதவி செய்யக்கூடியலாம் இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது வி ஆர் ஸ்டில் ஃபாலோயிங் த சேம் பிரின்சிபிள் வாட் தே ஃபாலோட் பிஃபோர். அவங்க என்ன பின்பற்றினாங்களோ அதே போல தான் இன்னைக்கு சீஷர்கள் வந்து இங்க பின்பற்றுறாங்க அப்படின்றது வந்து நம்மளால கற்றுக்கொள்ளும். உண்மையா நான் லில்லி ஆண்டி பத்தி நேரத்தில் ஷேர் பண்ண நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஷீ இஸ் வெரி ஆக்டிவ் உமன். அவங்க எப்பயுமே வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்யறது, மற்றவங்களை அவங்க ஒரு குரூப்பா இந்த நயோமிஸ் ஆண்டி ஆண்டிஸ் அந்த குரூப் வந்து உண்மையாக அப்ரிஷியேட் பண்றேன். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் வந்து ஆண்டிஸ் எல்லாருமே சேர்ந்து சேலத்துக்கு வந்திருந்தாங்க. மாணிக்கராஜ் பிரதர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. ஆர்கனைஸ் பண்ணோன்னா இங்கே வந்து எங்க அம்மாவை மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஆண்டிஸை மீட் பண்ணி அவங்க கூட ரொம்ப நேரம் பேசி அவங்கள என்கரேஜ் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு ஒரு சில கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட்ஸ்லாம் இன்னும் எங்க வீட்டில் இருக்கு. ஸோ பார்க்கும்போது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈச் அக்கார்டிங் டு ஹிஸ் ability decided to provide help for the brothers living in Judea. அவங்களால என்ன முடிஞ்சதோ அந்த உதவியை வந்து மற்றவங்களுக்கு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க மற்றவங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்றது பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்னால நிர்ணயிக்க முடியாது. என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு உங்களால நிர்ணயிக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு தெரியும் என்னுடைய அபிலிட்டி என்ன, என்னுடைய என்னால என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு அது அவங்க செஞ்ச உதவி வந்து இன்னைக்கும் மறக்க முடியாது. அவங்க இங்க மட்டும் இல்ல நிறைய இடத்துல செஞ்சிருக்கிறாங்க, அது உண்மையாவே அப்ரிஷியேட் பண்ணோம். அவங்க இன்னைக்கும் அவங்களுடைய உதவி வந்து மறக்க முடியாததா இருக்கு. ஸோ தே ஆல் ஆர் ஓல்டர் பீப்புள், தே ஆல் ஹேட் சிக்னஸ், அவங்க எல்லாருக்குமே உடம்பு முடியாதவங்களா இருந்தாங்க. சில பேரால டிராவல் பண்ண முடியல, ஸோ சில பேரால வந்து சரியா கவனிக்க முடியல. இப்படி இருந்தாலுமே அவங்களால என்ன முடிஞ்சதோ அதை மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியதாக இருந்தாங்க. இங்க பார்க்கும்போது தே மெட் த ஸ்பிரிச்சுவல் நீட். எங்க அம்மா கொஞ்சம் டிஸ்கரேஜா இருந்தாங்க அந்த நேரத்துல. அப்புறம் ஒரு சில ஆண்டிஸ் இருந்தாங்க, அவங்க கூட பேசி அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடியங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தே கேவ் சம் கிஃப்ட் டு தெம், அது அவங்களுக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள் கொடுத்ததுனால அதனால அவங்க என்கரேஜா ஃபீல் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஸோ டு வி ஹாவ் தட் ஹார்ட் டு நர்ச்சர் யங் அண்ட் ஆல்சோ ஓல்டர் கிறிஸ்டியன்ஸ்? நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கா சபையில இருக்கிற மற்ற கிறிஸ்தவர்கள் இல்ல புதுசா சபைக்கு வர்றவங்களை வந்து நான் வாலண்டரியா போயிட்டு நான் சந்திச்சு அவங்க கூட பேசி அவங்களுக்கு என்ன உதவி தேவை அப்படின்றத வந்து நான் செய்யறதுக்கு அந்த இருதயம் எனக்கு இருக்கா? என்னால் என்ன முடிஞ்சதோ அதை நான் சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செய்யக்கூடிய அந்த இருதயம் இருக்கா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு தேவன் சபையை முதிர்ச்சி அடை செய்வது எப்படின்னா, ஓகே ஒருத்தர் மூலியமா கிடையாது, ஒருத்தர் எல்லாருமே முதிர்ச்சி அடைய செய்ய முடியாது. நிச்சயமா நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஓகே முயற்சி எடுக்கும்போது தான் சபையில இருக்கிற மற்றவர்களும் வந்து முதிர்ச்சி அடைய முடியும், நிறைய விஷயங்கள் தேவனுக்காக செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கும்போது இந்த அந்தியோக்கிய சபை போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சீஷர்களும் நம்ம முயற்சி செய்யலாம். இன்னைக்கு எருசலேம் சபையில இருந்து அவங்க அனுப்புனது போல இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சம்டைம்ஸ் என்னன்னா, இன்னைக்கு ஆல்பர்ட் பிரதர் ஷேர் பண்ணது போல இன்னைக்கு நிறைய நம்மளுடைய தேவைகள் தான் முதல்ல நம்மளுக்கு வரும், நம்மளுடைய ஜென்ம சுபாவம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஓகே என்னுடைய தேவை முதல்ல, அதுக்கப்புறமா மற்றவங்களுடைய தேவைகள். ஓகே அது ஓகே, நம்மளுடைய நம்ம ஃபர்ஸ்ட் வேலைக்கு போகணும், நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கும். பட் ஆர் வி ஒன்லி திங்கிங் அபவுட் அவர் செல்ஸ்? நம்மளுடைய தேவைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தோணுதா? ஸோ நிறைய தடவை இந்த இல்லஸ்ட்ரேஷன் கூட நான் சொல்வேன். சம்டைம்ஸ் சேட்டன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு கூண்டில் அடைச்சிருவான். அந்த கூண்டு எப்படின்னா சுத்தி கண்ணாடி தான் இருக்கும். எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் நம்மளை பத்தி மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு நம்மளுடைய முகம் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது, வெளியே போகவே முடியாது. ஸோ அதே போலதான் இப்ப யாருக்காவது நம்ம உதவி செய்யணும், ஓகே இந்த பிரதர் ஸ்பிரிச்சுவலா வீக்கா இருக்காரு, இவரு இந்த பாவத்துல இருக்கிறாரு, இல்ல இவருக்கு வந்து உதவி தேவை, இல்ல நான் வந்து ஏதாவது இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது சம்டைம்ஸ் சேட்டன் பிரிங்ஸ் ஆல் அவர் நீட்ஸ் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய தேவைகள் தான் ஃபர்ஸ்ட் வரும். சம்டைம்ஸ் இந்த இவங்க கூட அப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா, இந்த சீஷர்கள் கூட எங்களுடைய தேவைகள் தான் எனக்கு முக்கியம், என்னுடைய தேவையை ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன், மற்றவங்களை பத்தி நான் கவலைப்படல அப்படின்னு நினைச்சிருந்தா நிச்சயமா அந்த சபை வந்து மெச்சூர்டா இருக்காது. அதே போலதான் நம்ம எப்போ சுயநலமா இருக்குமோ நம்மளாலையும் வளர முடியாது,
இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலையும் வளர முடியாது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும், நம்ம எப்படி மற்ற சீஷர்களுக்கு வந்து வளரத்துக்கும் அவங்க முதிர்ச்சி அடையறதுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும்ன்றதை பார்க்கலாம். அதோடு கூட இன்னைக்கு யாராவது நம்மளுக்கு உதவி செய்ய வராங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு, அதை நம்மளால ரிசீவ் பண்ண முடியுதா. இன்னைக்கு பர்ணபா வந்து டீச் பண்ணும்போது அந்த மக்களால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது, அவங்களோட இருதயம் ரொம்ப சாஃப்டா இருந்தது, எங்கா இருந்தது. ஸோ நம்ம எப்போ லேர்ன் பண்ற இருதயம் இருக்குதோ அப்பதான் வி ஆர் யங். ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் திஸ் டூ திங்ஸ், வி நீட் டு நர்ச்சர் பீப்புள் அண்ட் வி நீட் டு மெச்சூர் அவர் செல்ஸ். நம்ம மற்றவங்களுக்கு வளர்றதுக்கு உதவி செய்யணும், நம்மளும் வளர்ச்சி அடைகிறது தேவனுடைய ராஜ்யத்துல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நான் உங்களை என்கரேஜ் பண்ற, தேவன் உங்களோட வாழ்க்கையில என்ன தேவையை நீங்க மற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு உங்களுக்கு தீர்மானிக்கிறாரோ அதை நம்ம தயக்கப்படாம நம்ம தொடர்ந்து செய்யலாம். அதனால தேவனுடைய ராஜ்யம் வளர பிடித்தார். ஓகே, தேவனுக்கே மகிமை உண்டாதான்.